Very good afternoon and welcome to Business Diary. Over naalume Business Diary nigazhchiku call panni stock market investment saving nammoda financial well being eppadi namma main padithikalaandradha pathi pala kelvigal neenga neradiya call panni kedutherinjittirukinga andha thurai saarna specialist adarkana vidigal ungalku koduthirukanga andha vagila innikku vandiruka specialist yaar paathina or marketing analyst Mr. Muthukumar Selvaraj avargal nigazhchiku inanjirkar. Welcome sir. நன்றி. நந்தகுமார், சாரி நந்தகுமார் சார். பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் இப்போ இருக்க கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சேலரி ஸ்லாஷ் டவுன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வேலையின்மை இது மாதிரியான காரணத்தினால நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற எண்ணம் பல பேர் மத்தியில் இருக்கு. ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதற்கான ஐடியா இருக்குது, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய யுக்தி. இந்த மார்க்கெட்டிங் யுக்தியை எல்லாருமே சரிவர பயன்படுத்திக்கிறாங்களான்னு கேட்டால் நிறைய பேர் பயன்படுத்திக்கிறது கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா போதும் மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் இதற்குள்ள வேறுபாடு பல பேருக்கு புரியறது இல்லைன்னு சொல்லலாம். இதற்குள்ள வேறுபாடு என்ன, மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஒரு பிசினஸை அதிகப்படுத்துறதுக்கு? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு ஒரு டிராப் தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி கொரோனா சமயத்தில் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்குங்கிறது வந்து எவ்வளோ ஃபேக்டோ, அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களுக்கு. குறிப்பாக ஒரு ஐடியாவை வந்து ப்ராடக்டாகவோ சர்வீஸாகவோ உங்களால் மாற்ற முடியும், அதுதான் பிஸ்னஸோட தாரக மந்திரமே. அப்போ அந்த ஐடியாவை ப்ராடக்டாகவோ சர்வீஸாகவோ மாற்றுறத நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஸோ இந்த பாத்வேயை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சேல்ஸை மட்டும்தான் மார்க்கெட்டிங்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடு மட்டும்தான் மார்க்கெட்டிங்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பட் ஆடு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஏன் யூஸ் ஆகணும் அப்படின்னு அந்த பீப்புளோட நீட் கஸ்டமரோட நீடை நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணவே முடியும். அப்போ ஆடுன்னு வரும்போது லாஸ்ட் எண்டில் தான் ஆடு வருது. பேக்கேஜிங்கில் டெலிவரிங்கிறது லாஸ்ட்டில் வர மாதிரி ஆடுங்கிறது லாஸ்ட்டில் தான் வருது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே ஆடு வந்து பெருசாக பண்ணணுன்ற நீடு இல்லவே இல்லை. ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான சில கேம்பெயின்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மாதிரி பெரிய ஆட் கேம்பெயின்ஸ் பண்ணுங்கிறது இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியா நெட்ஒர்க் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டதால் நீங்களே ஒரு போஸ்ட்டை ஓனாகவே மேக் பண்ண முடியும் வித்தவுட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய ஆட்ஸ் கொடுக்க முடியும், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க முடியும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். இதுதான் மார்க்கெட்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அட்வர்டைஸ்மெண்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இதை வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். மார்க்கெட்டிங் பற்றி ஒரு விரிவான விளக்கம் கேட்கும் போது பொதுவாக இப்போ இருக்க ஆண்டர்பிரினர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு வருஷம் ஒரு ப்ராண்ட் இருக்குது இல்லைனா ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் ஆகுதான்னு கேட்டால் சஸ்டெயின் ஆகிறது கிடையாது. அந்த ப்ராடக்டோட சேல் வேல்யூ குறையுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ப்ராண்டோட வேல்யூ குறையுதுன்றாங்க. அந்த சேல் ப்ராண்ட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்றது புரியறது கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரியாத மாதிரி சேல்ஸ் நிறைய இருக்குது, மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற ஒரு குவஸ்டின் மார்க்கும் இருக்குது. இந்த ப்ராண்ட் வேல்யூ எதுக்காக குறையுது, ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது டக்குன்னு குறையிறதுக்கான வாய்ப்புகள் எதனால் ஏற்படுது? அது டக்குன்னு குறையிறது கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ நீங்கள் புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா வித்தின் அ இயர்க்குள்ள உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, ஒன் இயரில் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் வந்துருவாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் வந்துட்டாலே உங்களோட ப்ராடக்டோட வேல்யூ குறையும். அப்படின்னா அந்த காம்படிட்டர்ஸ் உங்களோட பெட்டர் சர்வீஸ் கொடுக்கலாம், இல்லை பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்கலாம், பெட்டர் குவாலிட்டி கொடுக்கலாம், பெட்டர் ப்ரைஸிங் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராடக்ட் ஆரம்பித்து ஒன் இயரில் மேக்ஸிமம் அட் த மேக்ஸிமம் வந்து உங்களோட குவாலிட்டியை ரீச் பண்ணிவிடுங்க, வேறு யாரும் அந்த குவாலிட்டியோட ரேங்கிங்கை ரீச் பண்ணாத மாதிரி. குறிப்பாக காம்படிட்டர் சர்வே அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேஞ்சில் பார்க்கப்படுது. ஏன்னா காம்படிட்டர்ஸை பற்றி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணுறதே இல்லை, ப்ராடக்ட்லேயே நிறைய சுற்றுறோமே தவிர கஸ்டமர் பின்னாடியே பேக் எடுத்துகிட்டு சுற்றுறாங்களே தவிர காம்படிட்டர்னு ஒருத்தர் வளர்ந்து வந்து எதிர்த்தாப்பில் நிற்கும் போது தான் அவரை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் காம்படிட்டரை வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே யோசிக்கணும். நான் ஒரு விஷயத்தை காப்பி பண்ண முடியும்னா என்னோட எதிராளியும் அந்த விஷயத்தை காப்பி பண்ண முடியும். நான் உன்னை உருவாக்க முடியும்னா என்னை விட பெட்டராக என்னோட எதிராளி உருவாக்க முடியுங்கிற அந்த காம்படிட்டர் செக்மெண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களோட பிராண்ட் வேல்யூவை நீங்கள் குறைக்க முடியாது. ஆப்பிளுக்கு அகைன்ஸ்டாக நிறைய ப்ராடக்ட் வந்துடலாம், பட் ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூ குறையாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்க குவாலிட்டியில் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கிறத தாண்டி ஒரு ரேங்கிங் பிச்சை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் இந்த மார்க்கெட்டில் ஃபஸ்ட், எனக்கு அப்புறம் தான் எல்லாருமேன்னு கொண்டு வரும்போது உங்களை நோக்கி தான் எல்லாருமே ஓடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ஓடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிக்கணும்.
ஓகே ஃபைன். காம்படிட்டர் பற்றின ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியலில் பிளான் பண்ணும்போது யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே நினைக்கக்கூடியது, நான் என்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு ஆட் மாதிரி பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எண்ணமும் வரது கிடையாது, எடுத்துகிட்டு போனால் ரொம்ப செலவாகுமோன்ற பயமும் இருக்குது. பொதுவாக மார்க்கெட்டிங்க்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் அவங்க பிளான் பண்ணலாம் ஒரு ஆண்டர்பிரினர்? மார்க்கெட்டிங்னு வரும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செக்மெண்ட்டுங்கிறது ஒரு லிமிட்டில் தான் வச்சுக்கணும். இன்னும் எக்ஸாம்பிள், 100 ரூபீஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேனா அதில் 20 ரூபீஸ் தான் என்னோடய மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறீங்க, ஒரு சர்வீஸ் காஸ்ட்டுன்னு நிறைய வந்துடும். அப்போ 20% அப்படிங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. என்னை பொறுத்தளவு 10% 20%க்குள்ளே தான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சொல்கிற மாதிரி, இன்றைக்கி உங்களோட போஸ்டர்ஸை நீங்களே மேக் பண்ணுறதுக்கு கூகுளில் நிறைய சர்வீசஸ் இருக்குது, ஃப்ரீ சர்வீசஸ் இருக்குது. உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் போடலாம், இல்லை அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல அந்த இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க பிஸ்னஸில், இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் அப்படின்னு. இந்த இன்னர் சர்க்கிள்ங்கிறது நோன் பர்சன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி பர்சன்ஸ், நம்ம கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ், நம்மளோட காலேஜ் மெட்ஸ், ஸ்கூல் மெட்ஸ், இவங்க எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவுட்டர் சர்க்கிள். இந்த அவுட்டர் சர்க்கிள் இவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ரெஃபரன்ஸை வச்சுட்டு தான் அந்த அவுட்டர் சர்க்கிள்குள்ளே போகணும். நீங்கள் அவுட்டர் சர்க்கிளுக்கு போகும்போது தான் மார்க்கெட்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இன்னர் சர்க்கிள்லேயே ஒரு நபரால் வந்து 1000 to 1500 கஸ்டமர்ஸை ரீச் பண்ணிட முடியும். இந்த 1500 கஸ்டமர்ஸ்க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பெரிய லெவலில் பண்ண முடியும். பிராண்டிங்காக நான் ஒரு பொருளை கொண்டு போகிறேன், ஒரு பிராண்டாக ஒரு ப்ராடக்டை கொண்டு போகிறேங்கிறப்ப அதுக்கான அதிகமான செலவுகள் ஓகே. வித்தின் ஒரு 3 இயர்ஸ் நல்ல க்ரோத் இருக்குது உங்களுக்கு. உங்களோட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லை, மார்க்கெட் ஷேர்ஸ் வேல்யூ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு உங்களோட கம்பெனிக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் பெரிய அளவு பிராண்டிங்கான செக்மெண்ட்ஸ்க்குள்ளே இறங்கணும். பட் இனிஷியல் லெவல்லையே உங்களோட லோகோ க்ரியேஷன்லேருந்து, உங்கள் ப்ராடக்டோட யூனிக்னஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டூப்ளிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிராண்டை வந்து எப்போவுமே பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் டை அப்படின்னு ஒரு புக்கில் சொல்லுவார். பீப்புள் வந்து ப்ராடக்ட்ஸை வாங்குறதில்ல, பிராண்டை தான் வாங்குறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே ப்ராடக்டை தான் வாங்கிட்டுருக்கோம், பட் அதுக்கு பின்னாடி பிராண்டிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. நான் வாங்குறது ஐஃபோன் தானே சார்? இல்லை, நான் வாங்குறது ஆப்பிள் ஐஃபோன். ஆப்பிள்ங்கிறது பிராண்டிங், ஐஃபோனுங்கிறது அவங்களோட ப்ராடக்ட். அப்போ நான் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வரேன்னு சொன்னால் எனக்கு பின்னாடி பை ப்ராடக்டாக என்னோடய ப்ராடக்ட் செல் ஆகிட்டே இருக்கும். ஒரு மொபைலை நான் கொண்டு வரேன், 10 இயர்ஸ் பேக் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை 5 இயர்ஸ் பேக் பார்க்குறீங்கன்னா, ஒரு மொபைலை நான் கொண்டு வரும் பொழுது ஒரு கம்பெனி ஒரு மொபைல் நியூ மாடல் கொண்டு வருது, ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 1 இயருக்கு அப்புறம் தான் இன்னொரு நியூ மாடல் வரும். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு மொபைல் கம்பெனியும் வித்தின் அ இயர்க்குள்ளே 3 to 5 மாடல்ஸ் நியூ மாடல் மொபைலை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்னென்னா எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்று, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகுதுன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கஸ்டமரோட பையிங் சைக்காலஜி டிஃபர் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக போஸ்ட் கோவிட் கஸ்டமர் பையிங் சைக்காலஜிங்கிறது பெரிய லெவலில் மாறி இருக்கு. ஹைஜீனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செலவே ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீட்னஸ் வேணும், ப்ராடக்டில் எனக்கு சேஃப்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ குவாலிட்டிக்கு மக்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அந்த ஹைஜீன் ரிலேட்டடாக உங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும்போது, அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது உங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக வர முடியும். ஓகே, மார்க்கெட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு வகையான மார்க்கெட்டிங் இப்போ இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1000 பீப்புள் ரீச் பண்ணணும், நம்ம இன்னர் சர்க்கிள்குள்ளே நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இப்போ அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்மளோட ஓல்டு வே ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது, அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பல பேருக்கு புரியறது கிடையாது. ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு பற்றி சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் அதிகப்படியான லெவலில் ரீச் பண்ண பிறகு ஒரு 3 வருடம் கழித்து நம்ம போகணும்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒரு 3 வருடங்கள் கடந்த பிறகு என்ன மாதிரியான ஸ்டெப் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கணும் சார் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகிறதுக்கு? அதில் 2 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் ரிலேட்டடாக டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் போகிறது, இன்னொன்று சர்வீஸ் ரிலேட்டடாக அதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ்கிட்ட போகிறது. குறிப்பாக இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர வேண்டியது இருக்கும், அவங்களுக்கான லயபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். பட் சர்வீஸுன்னு கொண்டு வரவங்க ஒன்று ஒருத்தட்ட வாங்கி சேல் பண்ண போகிறாங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களால வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியும். ஒரு 3 இயர்ஸ் கடந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மசாலா ப்ராடக்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு 3 இயர்ஸில் எனக்கு நிறைய இன்கம் வந்துருச்சு, இன்னர் சர்க்கிளை தாண்டி நான் அவுட்டர் சர்க்கிள்குள்ளே சேல்ஸ்குள்ளே போயிட்டேன். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே நான் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
என்னால் சவுத் இந்தியா முழுக்க மார்க்கெட் பண்ண முடியும். சவுத் இந்தியாவில் எங்கெல்லாம் பீப்புள் என்னோடய ப்ராடக்டை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, ஃபேஸ்புக் தாண்டி ஒரு சின்ன ஆடு வந்து டிவியில் கொடுக்கலாம், இல்லை 30 செகண்ட் ஆடு யூடியூப்பில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இனிஷியல் லெவல். ஸோ மீடியாவை நீங்கள் கவர் பண்ணும்போது டிவியும் யூடியூப்பும் கம்பேர் பண்ணும்போது யூடியூபோட செக்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் மேக் பண்ண ப்ராடக்ட்ஸை தாண்டி மார்க்கெட்டிங் கேம்பெயினை தாண்டி நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். முதல்ல யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா உங்கள் ஆடை க்ரியேட்டிவாக கொண்டு வரக்கூடிய ஆட் டைரக்டர்ஸ்ட்டை கொண்டு போகணும், டிசைனர்ஸ்ட்டை கொண்டு போகணும். என்னோடய ப்ராடக்ட்டுக்கான லோகோவை நான் ரெடி பண்ணியிருப்பேன், ஆனால் லோகோவை ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் எலைட் லோகோவாக நான் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ என்னோடய அதுக்கான ஸ்பெண்டிங்ஸ் நிறைய இருக்கும், டிசைனிங் ஆட் கேம்பெயின்ஸ்க்கு ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கும். உடனே வந்து நான் ஏதாவது ஒரு ஆக்டரையோ ஆக்ட்ரஸையோ கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட்ஸு பட் நிறைய கம்பெனிஸோட எம்டி தான் அந்த பிராண்டோட அம்பாசிடர்ஸாக வந்துட்டாங்க. ஸோ நீங்களே உங்கள் ப்ராடக்டை தாராளமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். சார், நம்ம வந்துட்டு இந்த ஆப்பனண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின அனாலிசிஸ் ரொம்ப அவசியமாக தேவை, காம்படிட்டரோட அனாலிசிஸ் அவசியமாக தேவைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சர்வேவும் எடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது, டேட்டா கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த பிஸ்னஸில் நம்ம எப்படி பண்ணலாம், என்ன அடுத்த கட்டம் எடுத்து வைக்கலான்றது இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க சார். இந்த 3 செக்மெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங் அனாலிசிஸ், அது ஒரு பிஸ்னஸோட ப்ளஸ் ஆர் மைனஸை கொண்டு வரும். ரெண்டாவது காம்படிட்டர் அனாலிசிஸ், நான் காம்படிட்டர் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரன் பண்ணணும்னா எனக்கு என்னை பற்றியும் தெரியணும், காம்படிட்டர் பற்றியும் தெரியணும். மூணாவது டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ். இந்த 3 செக்மெண்ட்லேயும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அண்ட் அனாலிசிஸுங்கிறது நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணுறது, இல்லை நான் பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ப்ராடக்ட்டை சர்வீஸை பற்றி என்னோடய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எனக்கு இன்னும் கஸ்டமர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய அன்னோன் கஸ்டமர்ஸ் இவங்கக்கிட்ட பண்ணுறது அப்படின்னு 2 செக்மெண்ட்டாக பிரியுது. நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னோடய ப்ராடக்ட்டை சர்வீஸை நான் யார்கிட்ட கொண்டு போய் சேல் பண்ணலாம், உண்மையிலே நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ மார்க்கெட்டில் நீடு இருக்கா, நான் ஒரு பொருளை தயாரிச்சிட்டேன் அந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் சேல் பண்ண முடியாது, பட் மார்க்கெட்டில் ஒரு நீடு இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை நான் தயாரிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் சேல் ஆகிடும். ஸோ அப்போ மார்க்கெட், நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு முன்னாடியும் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் செல்ஃபாகவே பண்ணலாம், இல்லை கன்சல்டன்ட் மூலமாக ஹையர் பண்ணியும் பண்ணலாம். ஏன் கன்சல்டண்ட்டை நான் ஹையர் பண்ணும் சார், என்னோடய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினா நீங்கள் ஒரு 10 லட்சரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா மினிமம் ஒரு 1 லாக் தான் அந்த கன்சல்டண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அனாலிசிஸ் அவர் எடுத்து கொடுத்துட்டாருன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கலாம் வேணாங்கிற முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் நான் 10 லட்சரூபா என் பிஸ்னஸில் போட்டுட்டு எனக்கு எதை பற்றி அந்த பிஸ்னஸோட கஸ்டமர்ஸை பற்றியே தெரியாமல் போனேன்னா எனக்கு 10 லட்சமும் லாஸ் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போகும். ரெண்டாவது, ரன்னிங் பிஸ்னஸில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருக்கேன், நான் ஏன் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுன்னா என்னோடய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் என்கிட்டயே இன்னும் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு இந்த 2 செக்மெண்ட்லேயும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது காம்படிட்டர் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கைக்குள்ளே வச்சுருக்கு. போக போக இந்த டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸ் தான் மார்க்கெட்டாகவே மாறவே போகுது. இந்த டேட்டா ட்ரிவன் பிஸ்னஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், என்னோடய மளிகை கடையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பற்றி என்கிட்ட டேட்டா இருக்கும், நான் யார்கிட்டையெல்லாம் வாங்குறேன்ற என்னோடய பையஸை பற்றி என்கிட்ட டேட்டா இருக்கும், ஆனால் என்கிட்ட யாரெல்லாம் வாங்குறாங்கங்கிற கஸ்டமர்ஸை பற்றியான டேட்டா என்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யாரை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னு கேட்டால் 10ல 2 பேரோ 3 பேரோ தான் பதில் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட டேட்டா கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்என்சி ரிலேட்டட் சோஷியல் மீடியா ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் யாரை கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னா டக்குன்னு சிஸ்டமில் தட்டி இவர் தான் ஃபஸ்ட் கஸ்டமர், இவர் இந்த ப்ராடக்ட் வாங்கினார், இவர் இந்த டேட்டில் தான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியும். அப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்ககிட்ட உங்களால் உங்களை ப்ரமோட் பண்ண முடியும். அதே மாதிரி டேட்டா ட்ரிவன் உங்களோட கஸ்டமர்ஸ் எங்கெல்லாம் இருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த டேட்டா ட்ரிவன் மூலமாக உங்களால் கொண்டு வர முடியும். ஓகே ஃபைன், நீங்கள் சொன்னீங்க ப்ராடக்ட்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்றது ரொம்ப அவசியமாக பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட பொட்டிக்ஸ் வந்துடும், ஒரு பால் வியாபாரமாக ஏகப்பட்ட புதுசுவான பால்கள் வந்துடும். இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா டக்கு 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 டக்குன்னு ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் வராங்க. இப்போ பழைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா புதுசாக ஒரு நாவல்ட்டி அந்த பிஸ்னஸில் கொண்டு வராங்கன்னா அதை எப்படி மார்க்கெட்டிங் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்?
நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே எனக்கு காம்படிட்டர்ஸ் வந்துடுவாங்க. காம்படிட்டர்ஸ் வரலன்னா நான் மட்டும்தான் சொல் அந்த பிஸ்னஸ்லேயே நான் மட்டும்தான் ராஜா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு பொட்டிக்கை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று அந்த பொட்டிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்க பொட்டிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இல்லைனா பொட்டிக்கோட ரெண்டாவது பிரான்ச்சை கொண்டு வந்துடுது. ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நான் நுங்கம்பாக்கம்ல என்னோடய பொட்டிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னால் அங்கே 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்க கிளைண்ட்ஸை மட்டும்தான் அந்த இடத்துல என்னால் கொண்டு வர முடியும். அப்போ நான் அங்கேருந்து நகர்ந்து போய் டீனரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன்னா இன்னொரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் என்னால் நியூ கிளைண்ட்ஸை கொண்டு வர முடியும். நான் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன், இந்த கஸ்டமரே எனக்கு போதும்னு சொன்னீங்கன்னா எதிர்த்தாப்பில் ஒருத்தர் கடையை போடுவார், கடையை போடும்போது உங்களோட கஸ்டமர்ஸ் பாதி பேர் அப்படியே வெளில போய்டும். அப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும் என்ன ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இல்லை என்ன அப்டேட் பண்ணிக்கணும், நியூ டிசைன்ஸ் என்கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிற மைண்ட் செட்டை என்னோடய கிளைண்ட்ஸ்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னால் தான் அப்கிரேடில் நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் எனக்கும் சொல்லிக்கணும், என்னோடய கஸ்டமர்ஸ்க்கும் நான் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னோடய கஸ்டமர் என்னை பற்றி இன்னொரு கஸ்டமர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது தான் அது இன்னும் நம்பிக்கையை கூட்டுது. அப்போ என்னோடய கஸ்டமருக்கு நான் ஒரு எக்ஸலன்ஸ் சர்வீஸை கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய எக்ஸ்பென்ஷன் வந்துடும். இந்த காப்பியை நீங்கள் சமாளிக்கவே முடியாது, காப்பி வராமல் தடுக்கவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணும். அவங்க உங்களை நோக்கி ஓடி வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு 90 கிலோமீட்டர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இன்னொரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பிஸ்னஸை பொறுத்தளவு நீங்கள் எவ்ரி டே எவ்ரி மினிட் க்ரோத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும், நியூ விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிஸ்னஸோட ஆரம்பத்தில் அவங்க போட்ட எஃபர்ட் ஒரு 10 இயர்ஸில் அவங்க ஒரு இடத்துல கால் ஒன்றி நின்றுவாங்க, ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கும் அவங்களுக்கு. எக்ஸ்பான்ஷன் பற்றி யோசிக்கிறதே இல்லை அவங்க. காம்படிட்டராக வந்தோன்னே தான் எக்ஸ்பான்ஷனுக்கு யோசிக்கிறாங்க, அப்போ அங்கே சிக்கலாகும். குறிப்பாக இந்த காம்படிட்டர் யாராக இருப்பார்னா இவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபாக இருப்பார். ஓகே, ஹேப்பன்ஸ். அங்கே போனோடனே இவரோட பாதி கிளைண்ட்ஸ் அங்கே போவாங்க. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. சார் என்கிட்ட இருக்க ஒரு போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு என்னால் தடுக்கவே முடியாது, இது நடக்கும். ஆனால் அவரை விட நான் அட்வான்ஸாக இருக்கணும். என்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருனா அதை விட நான் அட்வான்ஸாக சில விஷயங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நான் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் வந்து எவ்ரி மினிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதே ப்ராடக்டை தானே வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே ப்ராடக்டை வாங்கலை. நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல உங்களோட மொபைலில் 100 ப்ராடக்டை உங்களால் வியூ பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் ஒரு கடைக்கு போகிறேன், 10 இயர்ஸ் பிஃபோர் நான் ஒரு கடைக்கு போகிறேன்னா ப்ரைஸ் கம்பேரிசன் அப்படிங்கிறது கடையிலே சொல்லுவாங்க. ஒரு துணி கடையில் சொல்கிறாங்கன்னா சார் பக்கத்து கடை கூட நம்ம கடையில் ரேட்டு கம்மின்னு சொல்லுவாங்க, பக்கத்து கடை கூட நம்ம கடையில் குவாலிட்டி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை சொல்லவே முடியாது. சென்னையிலேயே எங்கள் கடையில் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொன்னால் அவன் டக்குன்னு கூகுள் பண்ணிவிடுவான், உங்கள் பக்கத்து கடையிலேயே கிடைக்குதுன்னு சொல்லிவிடுவான். அப்போ நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு என்னை எப்படி பிராண்ட் பண்ணுறது, என்னை என்ன டேக்லைனில் நான் கொண்டு போய் செட் பண்ணுறதுங்கிற விஷயங்களை ரீச் பண்ணிங்கனாலே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ரொம்ப ஈஸியான வழி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங் மட்டும்தான். ஓகே ஃபென், ஸோ மார்க்கெட்டிங்ன்றது மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, அதில் புதுமைகள் வந்துகிட்டே இருக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் அதை தாண்டி சர்வே எடுக்கிறதுலாம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சாலும் இப்போ ஒரு ஃபீட்பேக் எழுதி கொடுங்கன்னு சொன்னாலும் இல்லை சர்வே ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் இல்லை ஆடை பார்த்தாலும் அது ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதும் மக்கள் மதியில் ஒரு என்னப்பா இதை திரும்ப திரும்ப கேட்குறீங்கன்ற வெறுப்பு தான் வருது. ஸோ அப்படி அவங்க வெறுப்படையாமல் இந்த சர்வே நம்ம எப்படி எடுக்கலாம், டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணலாம், அதை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் திங், நான் ஏன் உங்களுக்கு டேட்டா ஷீட்டை ஃபில் பண்ணி தரணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் பீப்புள்கிட்ட இருக்கும். நான் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறேன், டோர் ஓப்பன் பண்ணால் அந்த டோரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் வந்து எம்டியாகவே இருக்குன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை நான் ஓப்பன் பண்ணுவேன், மூணாவது தடவை ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் ஒவ்வொரு தடவை அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அந்த பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு கிஃப்ட்டோ இல்லை வவுச்சரோ இல்லை கேஷ் ப்ரைஸோ இருக்குதுன்னு சொன்னால் நான் ஒவ்வொரு தடவையும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பேன். 5 தடவை ஓப்பன் பண்ணி எனக்கு கிஃப்ட்டு கிடைக்குது, 6வது தடவை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட 7வது தடவை நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் 5 தடவையும் எனக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு கிடச்சதுன்னா 6வது தடவை நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். ஜிபேயும் ஃபோன்பேயும் இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்கிப் ஆட் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிங்க, முதல்ல 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சாரி 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்கிப் ஆட் வந்துட்டு இருந்தது, இல்லை ஆட்டோமேட்டிக்காக 30 செகண்டில் ஸ்கிப் ஆட் ஆகிடும். 30 செகண்டில் உங்களோட ஆடை க்ரியேட் பண்ணால் அந்த 30 செகண்ட் தான் ஒரு பீப்புள் அந்த ஆடை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. இன்றைக்கி அதை 10 செகண்ட்ஸாக குறைஞ்சிருச்சு. அப்போ உங்களோட ஆடு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். இப்போ யூடியூப் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் ப்ரீமியம்னு ஒன்று கொண்டு வராங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆடே இல்லாமல் ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் நீங்கள் சர்வே படி 80% பீப்புள் நான் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ உங்களோட மார்க்கெட்டை நீங்கள் 80% பீப்புள்கிட்ட கொண்டு போக முடியும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளவுதான்.
அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ள என்னோட ஆடு வந்து என்னை பார்க்குறவங்க வியூ பண்ணுறவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு தான் எனக்கு ஆட் கேம்பெயின் பண்ணக்கூடிய பீப்புள் கிடைக்கிறாங்க. இதில் மக்கள் வெறுப்படைகிறாங்கங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பற்றி மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பொசிஷனுக்கு மேலே இந்த டாலரன்ஸ் லெவல் தாண்டினோன்னே அது இம்ப்ரெசிவாக இருந்து சந்தோஷமாக இருந்ததுன்னா ஆடையே ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஆடை பார்க்குறத நீங்கள் இம்ப்ரெசிவாக ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ஓகே ஃபைன். உங்களோட பிஸ்னஸை எப்படி மேம்படுத்திக்கிறதுன்றது பற்றி மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி மார்க்கெட்டிங் பற்றி பல தகவல் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல வேறொரு ஸ்பெஷலிஸ்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிருத்திகாட்டலிங் பேஃப் மியூ ஆல்.